மாண்டஸ் புயலால் சென்னையில் கோயம்பேடு வளசரவாக்கம் போரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சோமசுந்தரம் இணைப்பில் இருக்கிறார். சோமசுந்தரம், இந்த பகுதிகள் எல்லாமே பிரதானமான பகுதிகள், இந்த மரங்கள் விழுந்திருப்பதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? கண்டிப்பாக அபிநயா, அந்த மாண்டஸ் புயலின் அதாவது மாண்டஸ் புயல் மழை காரணமாக அதன் தாக்கத்தால் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட கோயம்பேடு, மதுரை வாயில், வளசரவாக்கம், போரூர், ஆலப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மரங்களானது வேரோடு சாய்ந்து கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. அது மட்டுமின்றி புற பகுதியிலான பூந்தமல்லி, திருவேற்காடு, வேலப்பஞ்சாவடி உள்ளிட்ட பகுதிகளிலும் மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ளன. தற்போது குறிப்பாக பார்க்க போனால் இந்த புயலின் காரணமாக சென்னை கோயம்பேடு மேடமாசி வீதியில் உள்ள ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க கத்துக்கிட்டு உங்க ப்ராடக்ட்ஸையும் உங்க சர்வீஸையும் உலகம் முழுக்க நீங்க விக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட எக்ஸ்பர்ட் ஆகுங்க. ஸ்டாண்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோ, மூன்று ஆட்டோக்கோள் மீது வேப்ப மரம் முறிந்து விழுந்ததில் மூன்று ஆட்டோக்கோள் நசுங்கியது. இதில் ஆட்டோக்கோளின் கண்ணாடி மற்றும் மேற்கூரை முழுவதும் சேதமடைந்துள்ளது. மேலும் சம்பவ இடத்திற்கு வந்த மதுரவாயில் தீயணைப்பு துறையினர் அந்த மரக்கிளைகளை வெட்டும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். அதே போன்று சென்னை வளசரவாக்கம் ஆற்காடு சாலையில் அதாவது மெகாமாட் எதிரே வந்து ஒரு ஆச்சிர மரமானது வேரோடு சாய்ந்து உள்ள காட்சி நம்மால் காண முடிகிறது. இந்த மரத்தின் அருகே இந்த மின் கம்பங்கள் போன்ற கம்பங்களும் அதிக அளவில் சாய்ந்துள்ளன. இந்த புயலின் காரணமாக பல்வேறு இடங்களில் மரக்கிளைகள் ஆங்காங்கே விழுந்து சாலை நடந்து விழுந்துள்ளதில் இந்த போக்குவரத்து பாதிப்புகளும் ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி இந்த மின் ஒயர்கள் போன்றவர்கள் அருந்து விழுந்து காட்சி நம்மால் காண முடிகிறது. மேலும் காற்றின் தாக்கத்தால் கோயம்பேடு, போரூர், வளசரவாக்கம் போன்ற பல்வேறு பகுதிகளில் இந்த மரங்கள் மற்றும் மின் கம்பங்கள் வேரோடு விழுந்ததில் அதனை மீட்கும் பணியில் அதாவது அந்த புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களில் சரி செய்யும் பணியில் மாநகராட்சி முழுவதும் அதாவது சென்னை மாநகராட்சி முழுவதும் சுமார் 25 மேற்பட்ட ஊழியர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த குறிப்பாக இந்த திருவேற்காடு பகுதியில் விழுந்த மரங்களை ஜேசிபி இயந்திரங்கள் கொண்டு அகற்றும் பணியும் தற்போது நடைபெற்று வருகிறது. இதனை திருவேற்காடு நகர்மன்ற தலைவர் மூர்த்தி உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. வினயா, பிரதானமான பகுதிகளில் இங்கு மரங்கள் விழுந்திருக்கின்றன, அதனை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதிகாரிகள். இது சார்ந்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சோமசுந்தரம்.